Hi, this is Galatta Guru. என்ன செய்வேன் உன்னோடு சேர வெப் சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடு ரிலீஸ் ஆயிடுச்சு. லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. முக்கியமான விஷயங்க, இந்த வெப் சீரிஸ் நம்ம மதராசி சேனல்ல வரல, நம்மளோட இன்னொரு சேனல் இருக்குல்ல விக் மதராசி சேனல்ல தான் வரப்போகுது. எப்பன்னு பாத்தீங்கன்னா எவ்ரி தேர்ஸ்டே வியாழன்கிழமை ஈவினிங் 4 PM ஷார்ப்பா வந்துடும். ஸோ எல்லாருமே மிஸ் பண்ணாம பாக்கணும்னா மிஸ் மதராசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஒவ்வொரு எபிசோடும் வந்த உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து நீங்களும் பாத்துருவீங்க. ஏன்னா ஏகப்பட்ட ட்விஸ்டோட இருக்கு. ட்விஸ்ட் அப்படின்னா திருலிங்க அந்த மாதிரி நினைச்சிக்காதீங்க. இது ரொம்ப ஒரு அழகான ஒரு லவ் காமெடி வெப் சீரிஸ். ஸோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்பவும் போல எங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த வெப்சீரிஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அப்படியே நம்ம மதராசி சேனல இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வார வாரம் நம்மளோட கலாட்டா எப்பவுமே தொடரும். அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு சில வெப்சீரிஸும் வரப்போகுது, அதோட அப்டேட்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாங்க சொல்றோம். ஃபர்ஸ்ட் இந்த வெப்சீரிஸை பாத்துருங்க. ஓகே, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்க என் பொண்ணுதான் கொடுத்து வச்சிருக்கோம். உங்களை மாதிரி ஒரு சம்பந்தி கிடைக்க நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கோம். டேய், என்னடா மண்டபம் இவ்வளவு பெருசா இருக்கு? ஒருவேளை பொண்ணு வெயிட்டா இருக்குமா? அச்சா, ஏதாச்சும் பண்ணணும்டா. பண்ணிட்டா போச்சு. வாங்கடா. ஹாய்டா. வாங்கப்பா வாங்கப்பா. பா பசங்க, என் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் சம்பந்தி. ஓ, ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, என்னாச்சு சம்பந்தி? இல்ல, முந்தா நாள் நைட்டே வந்துட்டானுங்க. விடிஞ்ச வேற கல்யாணம். நம்மளை பத்தி தான் பேசுறாங்களோ? அப்படிதானே நினைக்கிறேன். குடிச்சிட்டு எதுவும் கலாட்டா பண்ண மாட்டேன். என்ன சம்பந்தி, தங்கமான பசங்க அப்படியே என் பையன மாதிரி சின்ன வயசுல இருந்து எல்லாம் ஒன்னாதான் வளர்ந்தானுங்க. அப்போ சரி, அப்போ சரி. பா, என்னப்பா ஆச்சு? அட, வேற ஒண்ணும் இல்லப்பா, விடிஞ்சா கல்யாணம். ஆமா, முதனா ராத்திரியே வந்துட்டீங்கல்ல, அதான் சரக்கு இறக்க போட்டு கலாட்டா பண்ணிடுவீங்கன்னு சம்பந்தி பயப்படுறாரு. பா, என்னப்பா? அங்கிள், என்ன அங்கிள், விடிஞ்சா கல்யாணம், நைட் உட்காந்து சரக்கு போட்டா காலை எந்திரிக்க லேட் ஆகாது, அதனால்தான் வரும்போதே ஒரு ஆஃப் போட்டு வந்துட்டான். மச்சி, நம்மள அங்கிருந்து எட்டி பார்த்துட்டு இருக்கானுங்களா? ஆமாண்டி, உனக்கு எப்படி தெரியும்? நமக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணதா வரானுங்க, இப்போ எப்படி மொக்க பண்றேன்னு பாரு. சாதனா, ஐ லவ் யூங்க. ஐ லவ் யூங்க. அண்ணா, அண்ணாவா? உங்களை நான் கூட பிறக்காதான மாதிரி தானே நினைச்சு பழகின, நீங்க போய் ஐ லவ் யூ சொல்றீங்க. நானும் உங்க கூட பிறந்த அண்ணனாவே தானே நினைச்சு பழகின. அண்ணாவா? என் கிட்ட போய் ஐ லவ் யூ சொல்லிட்டீங்களே. சாரிங்க, இதுக்கப்புறமேட்டு நான் உங்களுக்கு ஒரு நல்ல அண்ணனாவே இருக்கேங்க. சொல்றேன், பாத்துட்டே இருக்கா? நானும் சாரிங்க, இனிமேட்டு நானும் ஒரு நல்ல அண்ணனா இருப்பேங்க. மச்சி சூப்பர் ரீ. மச்சான், என் தங்கச்சிக்கு உன்னோட ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைக்கவே மாட்டான்டா, அதனால என் தங்கச்சிய நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஓகே மச்சான், மச்சான் எனக்கும் உன்னை விட்டா ஒரு தங்கமான மாப்பிள கிடைக்க மாட்டேன், அதனால நீ தான் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கணும். கட்டிக்கிட்டா போச்சு, வா. ஐ லவ் யூங்க. டேய், வாடா போய் ப்ரோபோஸ் பண்ணலாம். அவளுக்கு ஏதோ பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன்டா. நீ என்ன பண்ணு, நீ ஏன் ஆளுக்கு ப்ரோபோஸ் பண்ணு, நான் உன் ஆளுக்கு ப்ரோபோஸ் பண்ணேன். டேய், என்னடா சொல்கிற? சொல்கிறத மட்டும் பண்ணு மச்சான், வா. தம்பி, இந்த அட்ரஸ்ஸு தெரியாது. தம்பி, நான் இன்னும் அட்ரஸ் சொல்லப்பா. ஓ, அப்படியா? சரி, அப்ப அட்ரஸ் சொல்லு. நம்பர் 19. தெரியாது. நானே ஊர்ல இருந்து வந்திருக்கேன்,
இங்கே அட்ரஸ் சொல்ல கூட வேற யாருமே இல்லை. கொஞ்சம் சொல்லுங்கப்பா. யோ தெரியாதுண்ணா போயா. டேய் கம்முனுரா ஐயா, நீங்கள் சொல்லுங்க அட்ரஸ். தம்பி நம்பர் 19 சென்னைப்பா. அப்படிலாம் சொன்னால் யாருக்குமே தெரியாது. வேற ஏதாவது லேண்ட்மார்க் இருந்தால் சொல்லுங்க. அந்த ஊர்லேருந்து வந்து இங்கே ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்கப்பா. ஐயா இங்கே பல பேர் வெளியூர்லேருந்து வந்ததாக ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. அப்படிலாம் கேட்டால் யாருக்கும் தெரியாது. டேயிரா யோ, அப்படி யாரதாயா பார்க்க வந்திருக்கா? பேராச்சும் சொல்லியா, கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்பான். என் பொண்ணை பார்க்க வந்திருக்கேன்ப்பா, பேர் மாலா. மாலா என்னடாச்சு? செம்ம காண்டா இருக்குடா, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறா. ஏண்டா வேலண்டைன்ஸ் டே அதுமா சண்டை? டேய் இதே காண்டு தான்டா எனக்குமே. அப்படின்னாச்சு? படத்துக்கு போனேன்டா, அதை இன்ஃபார்ம் பண்ணலையா, அதுக்கு அவ்வளோ பெரிய சண்டைடா. சரி அதை அவள்கிட்ட சொல்ல வேண்டியதுண்ணா? சொல்கிறதுக்கு தாண்டா கல்ல, அவளுக்கு கால் பண்ணண்டா. அவள் தூங்கிட்டு இருந்தேன்னு கால் எடுக்கலடா, கடைசியில் ஏன் மேலே பழிய போட்டாடா. சரி இதை அவள்கிட்ட சொல்ல வேண்டியதுண்ணா? சொன்னேன்டா, அவள் அதுக்கும் ஒரு பதில் வச்சிருக்கா. அவள் ரூமில் இன்னொரு ஒரு பொண்ணு இருப்பா, அவள்கிட்ட நானும் பேசுவேன் தான். அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி அவள் மூலியமாக இவளை எழுப்பி இவளுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகணுமா? அப்போ ஆள் சொல்கிற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட சொல்லி இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதானே? ஏய் அந்த பொண்ணு எப்பறா சொல்லுவா? அந்த பொண்ணு தான் என் கூட தேட்டரில் இருக்காளே. புரியல. அவள் ஃப்ரெண்டு நானும் தானே தேட்டருக்கே போனான். குரு சார், நீங்க தானே உங்க டீமோட லீடர்? ஆமா சார். ஸ்வேதா, நீங்க தானே உங்க டீமோட லீடர்? ஆமா சார். மற்ற கேர்ள்ஸ்லாம் எங்க? இல்ல சார், வந்துட்டு இருக்காங்க, வந்துருவாங்க. சரி ஓகே. இப்போ உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு மெயில் அனுப்புகிறேன், அதை உங்கள் டீம்மேட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே சார். சென்ட். சாரி சார், நேற்று சாங் கேட்டுட்டு அப்படியே தூங்கிட்டேன், மினிமைஸ் பண்ண மறந்துட்டேன். ஓகே. டேய் டேய் டேய், சாரி சார், நானும் நேற்று நைட்டு மினிமைஸ் பண்ணிட்டு தூங்குறதுக்கு இறைவனாய் தந்த இறைவியே, இருளினில் காணும் ஓவியமே. இறைவனாய் தந்த இறைவியே, இருளி. ஹாப்பி ஆனிவர்சரி. தேங்க்யூ. சொல்லுங்கம்மா. மா எதுக்கு? சரி அனுப்புறேன். யாரு? அம்மா. என்னவா? ஜொல் வாங்க போனாங்களாம், ஒரு 50,000 ரூபாய் பத்தலன்னு பணம் அனுப்ப சொல்கிறாங்க. இப்போ அனுப்ப போகிறீங்களா? ஆமாம், வேற என்ன பண்ணுறது? இங்கே பாருங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு இன்னும் ஒரு லைஃப் வந்துச்சு. இப்போ அவங்க கேட்குறாங்களா, பணம் அனுப்பாதீங்க. இப்போ கால் பண்ணி பணம்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லுங்க. இல்லைம்மா, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுமா? சொல்ல போகிறீங்களா இல்லையா? ஓகே சொல்கிறேன்ம்மா. எனக்கு கொஞ்சம் செலவுலாம் இருக்குது, பணம்லாம் எதுவும் இல்லைம்மா. அதெல்லாம் வேணாம்மா, என்னமோ பண்ணுங்க. அம்மா கேட்டது உங்கள் அம்மாவா எங்கள் அம்மாவா? உங்கள் அம்மா இல்லை, எங்கள் அம்மா தான். ஆனால் ஜொல்லு எங்கள் அம்மாவுக்கு இல்லை, உனக்கா? ஆமாம், நீ தான் கல்யாணம் ஆனதுலேருந்து 5 பொண்ணுக்கு தாலி குடி வேணும்னு கேட்டுட்டு இருந்தியா? அதனால எங்கள் அம்மாட்ட சொன்னேன், நீங்கள் வேணும் நமக்கு கல்யாணம் ஆளா, அதான் உனக்காக வாங்குறதுக்காக போயிருந்தாங்க. 50,000 ரூபாய் பத்தலன்னு கேட்டாங்க, நீ வேற வேணான்ட்டியா? நானும் அவங்கள்ட்ட வேணான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமேட்டு அந்த பணத்தை வச்சு நான் என்னப்பா பண்ணுறதுன்னு கேட்டாங்க. என்னமோ பண்ணுங்கன்னே. சரி உனக்கு வேணா கல்யாணம் ஆளுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு வண்டி புக் பண்ண போயிட்டாங்க.